இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் போஹா பன்னீர் அண்ட் கார்ன் போட்டு ஒரு கட்லெட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் என்னென்னா நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பொட்டேட்டோ இல்லாமல் எப்படி இந்த கட்லெட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கேரட் எடுத்திருக்கேன். வேக வச்ச கேரட்டை மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பன்னீர் ஆட் பண்ணுறேன். பாயில்டு கார்ன், ஸ்வீட் கார்ன் வந்து குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். க்ரீன் பீஸ் வேக வச்சது கொஞ்சம், கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் பூண்டு, ஆனியன் கொஞ்சம். இப்போ ஊற வச்ச போகா அதாவது லேஸ் அவல் எடுத்திருக்கேன் நான். இதை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கெட்டி அவல்னால் அதை ஊற வச்சுக்கோங்க. லேஸ் அவல்னால் ஒரு தடவை அலசி வச்சாலே நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டால் நமக்கு எப்படி பைண்டிங் இருக்குமோ அதே மாதிரி இப்போ இந்த போகா சேர்க்குறதுனால கிடைக்கும். ஸோ நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போகா சேர்த்துறேன். காரப்பொடி கொஞ்சம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு, கரம் மசாலா, ஆம்சூர் பவுடர் கொஞ்சம். இப்போ மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ இந்த போகா சேர்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாய்ஸ்சரையும் அப்சார்ப் பண்ணிடுச்சு. நமக்கு இதில் டஸ்க் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பிரெட் க்ரம்ஸோ மைதாவோ எதுவுமே தேவையில்லை. இல்லை கார்ன்ஃப்ளவர் எதுவுமே போடலை பார்த்தீங்கன்னா பியூராக ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், கார்னு இதெல்லாம் தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கட்லெட்டுக்கு பால்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பேட்டி ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சதுக்கப்புறமா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த போகா கார்ன் அண்ட் வெஜிடபிள் கட்லெட் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். அது இப்போ ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது பேனில் ப்ளேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சுற்றி வர எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை திருப்பி விட்டுருக்கேன் நான். அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கட்லெட் ஃப்ரை ஆகியாச்சு. இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிருக்கு. இதை எடுத்துடலாம். இப்போ போகா பன்னீர் அண்ட் வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து சாஸோடையோ இல்லை புதினா சட்னியோடையோ எடுத்துக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.